அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், என்னோட மைனி கட்டாரில் இருந்து பெருநாள் கொண்டாடுறதுக்காக துபாய்க்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க ஃபைவ் டேஸ் ஸ்டே பண்ணதுக்கு அப்புறமா சாட்டர்டே தான் ரிட்டர்ன் பண்ணினாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேலேருந்தே நான் ஷூட் பண்ணுறேன். ஏன் அவங்களுக்கு நிறைய ஷாப்பிங் பேக்கிங் வேலை எல்லாமே இருந்தது இல்லையா? ஸோ அதையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டோரில் வந்து எல்லாமே வந்து மாப்பிள்ளையெல்லாம் போடுற குர்த்திஸ் ஸ்டோர் தான் இது. ஸோ மைனிட ஹஸ்பண்ட ஃப்ரெண்ட் வந்து ஒரு அவரோட வெட்டிங்காக வேண்டி ஒரு ட்ரெஸ் வந்து இங்கே ஆர்டர் பண்ணியிருந்தார். ஸோ அதை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அண்ட் ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஜும்மா முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த ஸ்டோருக்கு வந்திருந்தோம். அண்ட் அவங்க எங்களுக்கு அந்த டைமில் தான் கொடுத்துருந்தாங்க வந்து உங்களோட ட்ரெஸ்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அவரோட சைஸ் மெஷர்மெண்ட் எல்லாமே சரியாக இருக்குதுன்னு செக் பண்ணியும் பார்க்க வேண்டியிருந்தது. அண்ட் அந்த ஷாப்ஸில் இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து அவ்வளோ அழகு, த்ரெட் ஒர்க், ஸ்டோன்ஸ் ஒர்க் என்று ரொம்ப ஹெவியாகவுமே இருந்தது. அண்ட் இப்படியான ட்ரெஸ் எல்லாம் நாம் மோஸ்ட்லி வந்து ஹிந்தி ஃபிலிம்ஸ் அதே மாதிரி ஹிந்தி ட்ராமாலெலாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ ரொம்ப அழகாகவுமே இருக்கும். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இது மாதிரி ஒரு குர்த்தி ஷாப்புக்கு வந்து போயிருக்கிறேன். அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவங்க ஆர்டர் பண்ணின ட்ரெஸ்ஸுக்குரிய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்குதா அண்ட் ஒழுங்காக ஸ்டிச் பண்ணியிருக்கிறாங்களா என்னத்தையுமே நாங்கள் திரும்ப டபுள் செக் பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் அதையுமே நாங்கள் வாங்கியிருந்தோம். அண்ட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல கலர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்தது. உங்களுக்கே அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த மாப்பிள்ளையெல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த குர்த்திஸுக்கு செட் ஆகிற மாதிரியான எக்ஸசரிஸ் போடுவாங்க இல்லையா, ஸோ அதையுமே அவங்க அங்கே ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. பொதுவாக நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த பேர்ல்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த எக்ஸசரிஸ் பாக்ஸ் எல்லாம் வந்து வச்ச உடனே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்து ஸோ எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுத்திருந்தேன். அண்ட் அவங்க வந்து ஒரு ஆஃப் ஒயிட் கலரில் தான் ஒரு குர்த்தி வந்து ஆக்சுவலாக செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் இருக்கிற த்ரெட் ஒர்க், ஸ்டோன் ஒர்க்ஸுக்கு மெச்சாகிற மாதிரி தான் இந்த பேர்ல்ஸுமே அவங்க வந்து செலக்ட் பண்ணி தந்திருந்தாங்க. அண்ட் இதெல்லாமே வந்து அவங்க அதுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஒரு ட்ரெஸ் வாங்கினா அதுக்கு தேவையான எக்ஸசரிஸாக இருக்கட்டும் அண்டு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ நானும் மைனியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு சைட் சப்போர்ட்டுக்காக வேண்டி தான் கடைக்குள்ளே போயிருந்தோம். சின்னவனுகள் ஹஸ்பண்ட் எல்லாருமே வண்டியில் இருந்தாங்க. ஸோ அந்த ஆஃப் ஒயிட்டுக்கு மெச்சாகிற மாதிரி பேர்ல் செயினும் கூட அவங்க அங்கேருந்தே ப்ரொவைட் பண்ணதுனால அதையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ எல்லாத்தையுமே நாங்கள் ஃபுல்லாகவே செக் பண்ணி பேக் பண்ணி எடுக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா அந்த ஷாப்பில் மட்டுமே ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லாட்டி ஒரு 40 minutes ஆகுது டைம் போயிருக்குமான்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே எனக்கு இது ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? ஸோ நான் ரொம்பவுமே என்ஜாய் பண்ணியிருந்தேன் அந்த ஷாப்பிங் எல்லாமே. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜும்மா நாள் வேறு அண்ட் எல்லாருக்குமே நல்ல பசி. ஸோ அதுக்காக வேண்டி வெளியில் சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு கிரில் டிலைட்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி சொல்லணுன்னா இது வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு பாகிஸ்தானிஸ் ரெஸ்டாரண்ட். எல்லா டிஷ்ஷஸுமே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானிஸ் மெனு தான் வச்சுமே இருந்தாங்க. அண்ட் பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா பாகிஸ்தானிஸ் பிரியாணி எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னு. ஸோ நாங்களுமே பிரியாணி அண்ட் கிரில் சிக்கன் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். பொதுவாக இந்த மாதிரி ரெஸ்டாரண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட மைனிட ஹஸ்பண்டுக்கு வந்து எல்லாமே அத்துப்படி, எல்லாத்தையுமே கைக்குள்ளே தெரிஞ்சு வச்சிருப்பார். பொதுவாக நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கும் போதே எங்கே சரி ரெஸ்டாரண்ட் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக என் ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு தான் கால் பண்ணி கேட்பார் இந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி சர்வீஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு அப்புறமா தான் நாங்களுமே போவோம். அண்ட் ஈவன் இந்த ரெஸ்டாரண்ட்டை கூட மைனிட ஹஸ்பண்ட் தான் செலக்ட் பண்ணியிருந்தார். ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி இந்த பாகிஸ்தானிஸ் மெனுவாக இருக்கட்டும் அண்ட் எல்லா வெரைட்டியான ஃபுட்ஸுட இதுவுமே எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி எல்லாத்தையுமே தேடி கைக்குள்ள வச்சிருப்பார். ஸோ அல்ஹம்துலில்லா அந்த டிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸ்பெஷலாக சொல்லணும்னா அங்கே தந்திருந்தாங்க ஒரு என்னது கிரில் சிக்கன் பிரியாணின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவுமே நல்லா இருந்தது. அதோட ஃப்ளேவராக இருக்கட்டும், அதோட வாசமாக இருக்கட்டும் அண்ட் நல்லாவே இருந்தது. உண்மையாகவே சொல்லப்போனால் சில ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் நமக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்காது இல்லையா, ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும், நம்மளை ஒழுங்காக கவனிச்சிக்க மாட்டாங்க அண்ட் சர்வீஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் அந்த வகையில் இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடும் இல்லை அண்ட் இன்டீரியர் எல்லாமே ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லாவுமே இருந்தது. ஒரு பீஸ்ஃபுல்லாக நல்லபடியாக மன நிறைவோடு அண்டு நல்லபடியாக சாப்பிட்டு வாரத்துக்கு ஒரு நல்ல ஒரு இடம்னு சொல்லலாம். பொதுவாக ஷார்ஜாவில் இருக்கிறவங்க, துபாயில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணி பாருங்க.
சின்னவன் வந்து எப்போவுமே பகல் டைமில் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் தூங்குவான். ஸோ அவனுக்கு ஹெவியாக சாப்பிட்டதுனால என்னமோ அவனுக்குமே தூக்கம் போயிருந்தது. ஸோ லஞ்ச் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மைனிக்கு வந்து கட்டாருக்கு கொண்டு போகிறதுக்காக வேண்டிய அபாயா ஷாப்பிங்ஸ் வேலையுமே இருந்தது. ஷாஜால இருக்கிற ரோலான்ற இடத்துக்கு போயிருந்தோம். அண்ட் இந்த இடம் பற்றி சொல்லணும்னா நமக்கு பெட்டாவில் வந்து செகண்ட் க்ராஸ் ஸ்ட்ரீட் எப்படி இருக்குமோ, ஃபுல்லாகவே ஷல்வாஸ் மெட்டீரியல் அண்ட் அதே மாதிரி தனிய மெட்டீரியல் ஷாப்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஆக்சுவலாக இந்த ஷாப்புமே ஃபுல்லாகவே மெட்டீரியல் அண்ட் அபாயா மட்டும்தான் இதில் இருந்தது. அண்ட் அங்கே போனதும் பார்த்தீங்கன்னா அஜ்மான வீட ரொம்ப கம்மியான விலைன்னு சொல்ல முடியாது, ஒரு அளவான ரீசனபிள் ப்ரைஸில் கொடுத்துருந்தாங்க. பட் அஜ்மானில் நம்ம ஆல்ரெடி நான் சொல்லுவேன் இல்லையா, இத்திஹாட் சென்டரில் போய் தான் அபாயா வாங்குவேன் அப்படின்னு. ஸோ அங்கேயோட இந்த விலையை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் கூடவாக தான் இருந்ததுன்னு சொல்லலாம். பட் அங்கே இருக்கிற டிசைன்ஸ் தான் நிறையவே இருந்தது. பட் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு நம்ம இங்கேயே எங்கேயாவது ஒரு அபாயம் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு டிசிஷனில் தான் இங்கே போயிருந்தோம். அண்டு மைனிக்குமே அங்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பிரிண்டட் அபாயா வந்து ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஸோ அவள் வந்து இதைத்தான் எடுத்திருந்தாங்க. அண்ட் அதையும் விட அவளுக்கு கட்டாரை விட இங்கேத்து அபாயா ப்ரைஸை வந்து கம்பேர் பண்ணும்போது துபாயில் வந்து அபாயாட ப்ரைஸ் வந்து ரொம்பவுமே விலை குறைவுன்னு சொல்லியிருந்தா. பொதுவாக கட்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா 150 திருகத்துக்கு குறைவாக அபாயா எடுக்கிறதே கஷ்டம்னு சொல்லியிருந்தா. ஸோ அதுக்காக வேண்டியே அவட எல்லா அபாயாஸையுமே வந்து துபாயில் தான் ஷாப்பிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ அபாயா ஷாப்பிங் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷாஜாவில் இருக்கிற ஃபேமஸான ஒரு மஸ்ஜிதுக்கு போயிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த தூரத்தில் விளங்குற மஸ்ஜித் தான் அது, ரொம்ப பெரிய மஸ்ஜித் அது. அதை வந்து சொல்லுவாங்க ஷாஜா கிரேன் மஸ்ஜித்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மஸ்ஜிதை வந்து கட்டாயம் பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. வீக்கெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே க்ரௌடாக இருக்கும். ஸோ மைனிகளும் வந்திருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குமே இந்த மஸ்ஜிதை போய் பார்க்கணுமென்ற ஆசை இருக்கும் அப்படின்றதுக்காக வேண்டி நாங்களுமே அங்கே போயிருந்தோம். இந்த மஸ்ஜித் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகான ஒரு இடம்னு சொல்லலாம். அண்ட் அதோட மினாரத்தை இருக்கட்டும், அது அந்த மஸ்ஜிதை கட்டியிருக்கிற விதமாக இருக்கட்டும், அண்ட் என்ன சொல்கிறது, ஒரு இடத்த வந்து நம்ம ரொம்ப ரசித்து ஆசையாக பார்ப்போம் இல்லையா. ஸோ அது மாதிரி இந்த மஸ்ஜிதையும் மஸ்ஜிதுக்கு சுற்றி இருக்கிற இடத்தையுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் ரொம்பவுமே பெரிய இடம்னு கூட சொல்லலாம். எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த மஸ்ஜிதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு தரத்திலே வந்து 25,000 பேர் மஸ்ஜிதுக்குள்ளேயும் வெளியேயும் சேர்த்து தொழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் போன டைமில் பார்த்தீங்க எங்களுக்கு அசர் தொழ வேண்டியிருந்ததுனால நாங்களுமே அங்கே அசர் தொழுதுட்டே நம்ம போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே வந்து உழு செய்கிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக செஞ்சுருந்தாங்க. உம்ராக்கு ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே ஹரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு உழு செய்கிறதுக்கு இது மாதிரி ஒரு செட்டப் தான் வச்சிருப்பாங்க. நம்ம விரும்பினா உட்காந்து உழு செய்யலாம், அப்படி இல்லாட்டி நம்ம நின்றுட்டு உழு செய்யலாம். அண்ட் அதே மாதிரி வாஷ் பண்ணக்கூடிய பிளேசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். பட் இதை விட அது ரொம்ப பெருசுன்னு சொல்லணும். பட் அதே செட்டப்பில் இங்கே இருந்ததுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருந்தது, பார்க்குறதுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அங்கே போனதுமே எனக்கு வந்து உம்ராக்கு போன பழைய ஞாபகங்கள் வந்திருந்தது. நானும் மைனியுமே அந்த உம்ராக்கு போன கதைகள் எல்லாமே பேசிட்டு இருந்தேன். அண்ட் ஆக்சுவலாக அங்கே தொழுகிறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது மாதிரி ஒரு இடத்துல வந்து மஸ்ஜித்தில் அண்ட் அழகாக உழு செய்கிறதுக்கெல்லாம் இடம் வச்சிருக்கிறாங்க, பார்க்குறதுக்கு உண்மையாகவே நல்லா இருந்தது. நாங்கள் போயிருந்த டைமில் அவ்வளோவா க்ரௌட் இல்லாததுனால எங்களுக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸாக அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கிடைச்சிதுன்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2 floors மஸ்ஜித் தான். பட் அதுக்குமே வந்து லிஃப்டெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் உழுவெல்லாம் செஞ்சுட்டு மேலே தொழுகிறதுக்கு லேடிஸ் ப்ரேயர் ரூமுக்கு போகிறதுக்கு வந்து லிஃப்டை தான் யூஸ் பண்ணியிருந்தோம். சின்னவனுகள் எப்போ மாதிரி தான் மஸ்ஜிதுக்கு போனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலையை அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப பெரிய இடம் இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து ஓடுறதுக்கும் விளையாடுறதுக்கும் வந்து தாராளமாக இடம் இருந்தது. பட் என்ன தான் இருந்தாலும் அங்கே க்ரௌட் இல்லாதனால பார்த்தீங்கன்னா சின்னவனுகள் கொஞ்சம் நேரம் அங்கே ரொம்ப சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்டு லேடிஸ் ப்ரேயர் ரூமுக்குள்ளே நம்ம என்டர் ஆயினதும் பார்த்தீங்கன்னா நல்ல அழகான என்ன சொல்கிறது, இந்த மினாரத்தில் வந்து டிசைன் எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருந்ததுன்னு சொல்லலாம். எனக்கு ஃபுல் வியூ வந்து ஃபோனில் வந்து கேப்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் என்னால் எல்லாத்தையுமே நான் வந்து டிசைன்ஸ் எல்லாமே எடுத்திருக்கிறேன். அண்ட் உங்களுக்குமே பார்க்கக்கூடியதாக இருக்கும். காத்தாங்குடியில் இருக்கிற அல்லக்ஷா மஸ்ஜிதுக்கு போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அங்கேயுமே இதே மாதிரி தான் அந்த பெரிய லைட் செட் எல்லாம் போட்டு மினாரத்துக்கு எல்லாமே டிசைன் பண்ணி அழகாக வச்சிருப்பாங்க. அண்ட் உண்மையை சொல்லணும்னா இதை பார்க்கும்போது என்ன சொல்கிறது, நம்ம மெய் மறந்து பார்க்கலாம் அந்த அளவுக்கு அதை அழகாக வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, பார்த்து பார்த்து ரசித்து எல்லாமே செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். யார் துபாய் கப்பலா?
பொதுவாக நம்ம எல்லாருமே இது மாதிரி அழகான இடங்களுக்கு போனோன்னா கட்டாயமாக ஃபோட்டோஸ் எல்லாம் நிறையவே எடுப்போம். அதுலேயுமே என் மைனிட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அழகாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்பார். ஸோ எங்கள் எல்லாருக்குமே அந்த ஃபைவ் டேஸும் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஒரு ஃபோட்டோகிராஃபர் கிடைச்ச மாதிரி தான். அண்ட் அதே மாதிரி அந்த மஸ்ஜிதில் வந்து எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னு எங்களுக்கு விளங்கவே இல்லை. ஆல்மோஸ்ட் நாங்கள் அசர் டைம் போயிருந்தோம், பட் பார்த்திங்கன்னா மக்ரிப் ஆகும் வரைக்குமே அங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் அதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த மஸ்ஜிதில் வந்து லாஸ்ட்டாக நம்மளோட ரமதானில் 30 நாளுமே ஃப்ரீயாக இஃப்தார் கொடுத்தேன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த மஸ்ஜிதை வந்து நம்ம பெரிய மஸ்ஜித் அப்படின்னு சொல்கிறதை விட ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு மஸ்ஜிதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ பெருசும் அவ்வளோ அழகான இதுவும் அந்த நீல வானத்தில் வந்து இது மாதிரி இந்த வியூவை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அழகாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் எப்போயாச்சும் ஒருக்க துபாய்க்கு வந்து டூரிஸ்ட்டாக வர்றீங்களா இருந்தால் இந்த ஷாஜால் இருக்கிற இந்த கிராண்ட் மஸ்ஜிதுக்கும் வந்து கட்டாயமாக விசிட் பண்ணுங்கள். உங்களுக்குமே இந்த மஸ்ஜித் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மஸ்ஜிதுக்கு நிறைய பேர் விசிட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து இந்த மஸ்ஜிதை வந்து க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், மொப்பிங் வேலையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு டைமுக்கு ரொட்டேட்டில் நடந்துகிட்டே இருந்தது. ஸோ நாங்கள் போயிருந்த அந்த 1 hourலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3 times 4 times சரி அந்த எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கொண்டே மெயின்டெனன்ஸ் இருந்தாங்க. அங்கே இருந்து நாங்கள் மகரிக்கு அப்புறம் தான் வெளியாகி இருந்தோம். இது மாதிரி போகும்போது பார்த்திங்கன்னா அந்த மஸ்ஜிதுக்கு போகிற வழி எல்லாத்துலேயுமே லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மஸ்ஜிதோட லைட்ஸ் எல்லாமே ஆன் பண்ணதுமே இதுக்கு முதல் பார்த்ததை விட இப்போ ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. எந்த அளவுக்குன்னா அந்த மஸ்ஜித் வந்து கண்ணிலிருந்து மறையும் வரைக்குமே அந்த பார்வையை வந்து மஸ்ஜிதை விட்டு வேறு எங்கேயுமே பார்க்க இயலாத அளவுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. உங்களுக்குமே இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது எப்படி சொல்கிறது, சில விஷயங்களை வந்து வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி தான் இந்த மஸ்ஜிதும் ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக இருந்தது அல்ஹம்துலில்லா. அண்ட் மைனியும் அறிக்கட்டும் மைனியோட ஹஸ்பண்ட் அறிக்கட்டும் ரொம்பவுமே இந்த மஸ்ஜிதுக்கு போய் விசிட் பண்ணதை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஜூஸ் வேர்ல்டுங்கிற ஒரு ஷாப் போயிருந்தோம். அது ஃபுல்லாகவே வந்து சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அந்த அது கூடவே மெயினாக வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸில் வந்து ஜூஸ் செஞ்சு கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. அண்டு வெரைட்டியான ஃப்ரூட் ஜூஸ். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃபலூடாலே வந்து வெரைட்டி வெரைட்டியான ஃபலூடா எல்லாமே நான் அன்றைக்கி தான் பார்த்துருந்தேன். ஸோ அதோட டேஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருந்தது. ஸோ ஒவ்வொருத்தருக்குமா விருப்பமான ஃப்ளேவர்ஸில் ஒவ்வொரு ஜூஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பொதுவாக வந்து ஈத் டே அவுட்டுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து இது மாதிரி தான் வித்தியாசமாக இருக்கும். ஒரு இடத்துக்கு மட்டும் போக மாட்டோம் இல்லையா? ஸோ எல்லா இடமுமே ஊர் சுற்றி அடித்து வந்ததுக்கப்புறம் கடைசியாக ரிலாக்ஸ்டாக ஒரு ஜூஸோடு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் அந்த ஷாப்புக்கு போயிருந்தேன். நானும் மைனியும் ஃப்ரூட் ஜூஸ் எதுவுமே ஆர்டர் பண்ணலை. இது மாதிரி ஒரு ஃப்ரூட் சலட் மாதிரி ரெண்டு வெரைட்டியில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா பிளாக்பெரி அப்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து நிறைய நட்ஸ் எல்லாமே போட்டு அண்டு என்ன சொல்கிறது வேஃபர்ஸ் எல்லாம் போட்டு நல்லா இருந்தது. அண்ட் அதே மாதிரி நான் வந்து மேங்கோ அப்ஸை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்குமே பொமிக்ரனேட் எல்லாம் போட்டு அதுவுமே வித்தியாசமான ஃப்ளேவரில் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா ஃபலூடா. அண்ட் அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மிக்சிங் ஃப்ரூட் ஃபலூடான்னு நினைக்கிறேன். நாங்கள் இந்த ஷாப்புக்குள்ளுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இது மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சு ஒரு டிசைன் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ எங்களுக்குள்ளேயே வாக்குவாதமாக இருந்தது, இது வந்து நேச்சுரல் ஃப்ரூட்ஸாக அப்படி இல்லாட்டி சும்மா பிளாஸ்டிக்கை வந்து இது மாதிரி வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு. ஸோ எதுக்குமே நம்ம போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் உள்ளுக்கு போயிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே நேச்சுரல் ஃப்ரூட்ஸில் தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அழகாக ஆரேஞ்ச் அண்ட் ஆப்பிள் லைம் அவகாடோ இது மாதிரி ஹார்ட் ஷேப்பில் ஒரு ஷேப்ஸில் அழகாக இருந்தது. அண்ட் இதுக்குள்ளே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னா சின்ன கியூ எல்லாமே இருந்தது. ஸோ எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் டக்குன்னு உள்ளுக்கு போயிட்டு இந்த வீடியோஸை எடுக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருந்துன்னு சொல்லலாம். இதுக்கு முதல்ல வந்து சவுதியில் பார்த்துருக்கிறேன் இது மாதிரி, பட் அந்த டைமுமே நான் நினச்சிருந்தேன் இது எல்லாமே பிளாஸ்டிக்காக தான் இருக்கும் அப்படின்ட்டு. இது ரொம்பவுமே பழுதாகாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பழத்தோட இன்னொரு பழம் ஒட்டாமல் இருக்காத மாதிரி
செலோடெப்பெல்லாம் யூஸ் பண்ணி தான் ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக செஞ்சு வச்சுருந்தாங்க. இருந்தாலுமே இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து எப்படி திரும்பவும் யூஸ் பண்ணிவிட்டு அண்டு புதிய ஃப்ரூட்ஸ் எல்லாமே எப்படி அதுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட் எனக்கு இன்னுமே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியூவில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஓல்டு கப்புள் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தாங்க. அண்ட் அவங்கள பார்க்கவுமே ரொம்பவுமே அழகாக இருந்தது. அடுத்த நாள் சாட்டர்டே, மைனி வந்து துபாயிலிருந்து கட்டாருக்கு போகிற நாள். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு வகையான டென்ஷன், ஒரு வகையான அப்செட் மூடில் தான் நாங்கள் இருந்திருந்தோம். அண்ட் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியான நாளும் கூட. அண்ட் மைனி வந்து ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே ஷாப்பிங் பண்ண எல்லா ஐட்டம்ஸுமே பெக் பண்ணணும், அதில் வெயிட் செக் பண்ணணும். ஸோ அந்த பிஸிலேயுமே இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபஸ்ட்டுக்கு அவக்கு ரொம்ப பிடிச்சதுமான, நான் செய்கிற டிஷ்ஷஸ்லேயே ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷஸ்னால் இந்த கிறிஸ்பி தோசையே சொல்லலாம். ஸோ அவள் வரும்போதே சொல்லியிருந்தா இந்த தோசை கட்டாயம் செஞ்சுட்டாங்க மைனி அப்படின்ட்டு. ஸோ அன்றைக்கு லாஸ்ட் டே வந்து பிரேக்ஃபஸ்ட்டுக்கு தோசை தான் செஞ்சுருந்தேன். அண்ட் பிரேக்ஃபஸ்ட் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் வேலை எல்லாமே ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மோஸ்ட்லி வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, கட்டாரில் வந்து அபாயா எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அதனால இங்கே தான் வந்து நிறைய அபாயா எடுத்திருந்தேன். அண்ட் அதுவுமே அவள் வந்து ஒர்க்குக்கு போகிறதுனால ஆஃபீஸுக்கு போட்டு போகக்கூடிய மாதிரியான கேஷுவல் அபாயாஸ் தான் நிறையவே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா. அண்ட் அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளைக்கு வாங்கின குர்த்தி, அது ரொம்ப பெருசும் அண்ட் ஒரு 4 கிலோ இல்லாட்டி ஒரு 3 கிலோ இருக்குமான்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா பொதுவாக கல்ஃப் கண்ட்ரீஸ்ன்றாலே இந்த மாதிரி சாக்லேட்ஸ் எல்லா இடங்களிலும் இருக்கும். இருந்தாலுமே அவளுக்கு துபாய் வந்ததுக்காக வேண்டி அவளோட ஃபேவரட் சாக்லேட்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு போனால் அது அவளுக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு மெமரிஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த சாக்லேட் மட்டும் வாங்கியிருந்தா. அண்ட் அல்ஹம்துலில்லா அவளோட பேக்கிங் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் வேலை பண்ணும்போதே என்ன சொல்கிறது, ரொம்ப கவலையாக இருந்தது. இந்த 5 டேஸும் வந்து எப்படி போணுச்சு அப்படின்ட்டு தெரியவே இல்லை. ஸோ பேக் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இன்னும் 3 ஹவர்ஸ் தான் இருக்குது, இன்னும் 2 ஹவர்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே ஒரு ரிமைண்டரில் பேசிக்கொண்டே இருந்தோம். அன்றைக்கு லஞ்ச் வந்து எல்லோ ரைஸ் மெனு தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு பாவக்காய் சம்பல், சிக்கன் ஃப்ரை அண்ட் க்ரீன் பீஸ், அது கூடவே பார்த்திங்கண்டா நம்மட சேனல்லே ஷேர் பண்ணியிருக்கிற இறைச்சி அவியல், இது எங்களோட மாமியோட ஸ்பெஷல் ரெசிபி, அண்ட் பருப்பு கறி அண்ட் அது கூடவே ஃபிஷ் ஃப்ரை. இது வந்து எல்லோ ரைஸுக்குரிய மெனு செட் இல்லை, இருந்தாலுமே எல்லாருக்குமே பிடிச்சமான ஒவ்வொரு டிஷ்ஷஸாக செஞ்சு வச்சுருந்தேன். அண்ட் லஞ்ச் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். முக்கியமாக அயாமினும் அயாதும் அவங்க ரெண்டு பேருமே மைனி கூட அவங்களும் கட்டார் போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்துட்டாங்க. ஸோ இந்த லெக்கேஜஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள் லிஃப்டில் போகும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேச்சு ரெண்டு பேரையுமே நாங்களும் கட்டாருக்கு வர்றோம், பாஸ்போர்ட் எடுத்துட்டோம் அப்படியெல்லாம் பேசிகிட்டே இருந்தாங்க. ஸோ என்ன சொல்கிறது, இந்த 5 டேஸும் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். எப்போவுமே நான் நிறைய இந்த வீடியோஸில் சொல்லியிருப்பேன், என்ன தான் இங்கே இருந்தாலுமே எப்போவுமே நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு வெறுமை இருக்கும், அந்த எம்டினஸ் பொதுவாக இந்த வெளிநாட்டு வாழ்க்கையில் அப்படி இருக்கும். அண்ட் அது வந்து சடனாக இந்த மைனி வந்ததுக்கப்புறம் அந்த 5 டேஸுமே இருக்கையில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. மோஸ்ட்லி நாங்கள் 4 பேருமே சேர்ந்து ஒன்றா பேசிகிட்டு இருப்போம். முக்கியமாக என் ஹஸ்பண்டும் மைனியும் பார்த்திங்கன்னா அவங்களோட சின்ன காலத்து கதைகளெல்லாம் சேர்ந்து நாங்கள் கல்யாணம் பண்ணி புதுசில் வந்து வெளியில் போன ட்ரிப்ஸாக இருக்கட்டும், அண்ட் என்ன சொல்கிற ஒவ்வொரு மறக்க முடியாத மெமோரிஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாமே ஷேர் பண்ணி பேசி சிரித்த டைமெல்லாம் இப்போ நினைக்கும் போது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து ஒரு 3:30-4 o'clock எல்லாமே நாங்கள் வீட்டில் இருந்து ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தோம். ராஜ்குமாரி எங்கே போகிறேன்? பாபாவும் கட்டாருக்கு போக போகிறீங்களா? பாபாவோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்தீங்களா? பாபாவோட பாஸ்போர்ட் எங்கே? ஸோ ஏர்போர்ட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் செக்கிங் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா உள்ளுக்கு போயிருந்தோம். அண்ட் உள்ளுக்கு போகும் வரைக்குமே சின்னவனுகள் ரெண்டு பேரும் தாங்களும் தான் போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அண்ட் உள்ளுக்கு போனது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைமெல்லாம் எங்களுக்கு கிடைக்கே இல்லை. ஸோ அவங்களோட போர்டிங் பாஸ் எல்லாம் முடிக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக வேண்டி அவங்க போனதுமே ஒரு 5 மினிட்ஸ் எங்களோட இருந்துட்டு போயிட்டாங்க. அண்டு என்ன சொல்கிறது, கடைசியாக வந்து இந்த ஜேர்னி, இந்த சந்தோஷமான ஜேர்னி வந்து இங்கிருந்து முடிய போகுதே அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப கவலையாக இருந்தது. அதை வந்து சொல்லவே முடியாது. அண்ட் இப்போ இந்த வீடியோ எடிட் பண்ணும் போது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மெமோரிஸ் எல்லாம் திரும்ப மீட்டும் போது. என்ன செய்யறது, சில விஷயங்கள் அப்படித்தான், நம்ம விரும்பாட்டியுமே நம்மளோட லைஃப்பில் நடக்கும்போது நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா.
போற போற சலாம் சொல்லுங்க வாடா வா எல்லாம் மானிட்டர் பண்றதுக்கு எல்லாம் ஜெடி மார்க்கெட் ஜுவாமி கடிக்கிறப்ப சின்ன மணிகள் ரெண்டு பேருமே ஏர்போர்ட்ல வச்சு அழுதது வீட்டுக்கு வந்துமே அழுதாங்க. ஒரு 1.5 hours ஸ்டாப் பண்ணாம அழுதுட்டே இருந்தாங்க. ஸோ இதுல இருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும்னு நினைக்கிறேன். மைனி இப்போ போயிட்டு 1 week ஆகுது. இருந்தாலுமே இப்போ வரைக்கும் தூங்கி எழும்புனதுமே முதலாவதா கட்டாருக்கு போவோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு மேலே என்னாலேயும் வந்து பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. மனசு வந்து ரொம்ப ரணமா இருக்கும் போது பார்த்தீங்கன்னா வார்த்தை வந்து அவ்வளவா வராது இல்லையா. ஸோ நானுமே இதோட வ்ளாகை வந்து முடிச்சுக்கிறேன். அண்ட் நீங்களுமே இந்த மைனி வந்ததுல இருந்து போட்டிருந்த வ்ளாக்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது போல இன்னும் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை.